ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோஜா சீரியல் அப்கமிங் எப்படி இருக்க போகுது அண்ட் அர்ஜுன் ரோஜா அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ரோஜா சீரியல் ரொம்ப சூப்பராகவே போகிற ஒரு சீரியலுங்க. ஸோ இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணுற ரோஜா அவங்களோட டெடிக்கேஷனுமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரோஜா கேரக்டர் பண்ணிட்டு வர பிரியங்கா நல்காரி அவங்களோட ஒர்க்குக்கு அவங்க ரொம்பவே டெடிக்கேட்டிவாக அண்ட் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சீரியல் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாதுங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே நம்ம தமிழை கற்றுக்கலாம், நம்மளோட ஆக்டிங்கை இன்னும் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தமிழும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஆக்டிங்கை எப்படியெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி ரொம்பவே சூப்பராக கொடுத்துட்டு வராங்க. ரோஜா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, ஒரு எமோஷ்னல் சீன்ஸோ சென்டிமெண்ட் சீன் இந்த மாதிரிலாம் வரும்போது தான் அவங்களோட ஆக்டிங்கை இன்னும் சூப்பராக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ சில எபிசோட்களாக அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அதுக்கு அதில் தானே டேலண்ட் எல்லாமே வெளியில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீரியலில் ஜெசிகா அண்ட் ரோஜா இப்படி டியூல் கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, ஜெசிகா அண்ட் பே கெட்டப் இந்த ரெண்டுமே போடும் போது வெவ்வேறு லென்ஸை வச்சு மாறி மாறி ஆக்ட் பண்ணுறாங்க. ரோஜா சீரியலில் இப்போ ஒரு புதிய கதைக்களம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கதைக்களம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அண்ட் ரோஜாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சினிவை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.